வாங்க ஹச்சிக்கு இன்றைக்கான இன்றைக்கி வந்துட்டு சாயந்தரத்துலேருந்து எல்லா நியூஸ்லேயும் நியூஸ் பேப்பர்லையும் வாட்ஸ்அப்லையும் எல்லாத்தையும் நம்ம பார்த்த ஒரு விஷயம் என்னென்னா, புல்வாமா தாக்குதலுக்கு நாங்கள் பதிலடி கொடுத்து விட்டோம் என்று இந்திய ராணுவ வீரர்கள் வந்துட்டு சொல்கிறாங்க. அண்ட் இந்தியாவே வந்து ரொம்ப வந்துட்டு ஒரு கர்வமாக சொன்னாங்க, அந்த கர்வமாக ஷேர் பண்ணுறாங்க நியூஸ் அப்படின்றது. புல்வாமா தாக்குதலுக்கு நாங்கள் பதிலடி கொடுத்து விட்டோம் அப்படின்றது. இது என்ன நடந்துச்சு அப்படின்றப்போ எல்லா நியூஸ்லையும் ஹெட்லைன் என்ன போடுறாங்க, 12 மிராஜ் வகை ஏவுகணைகளை வைத்து கிட்டத்தட்ட 300 பயங்கரவாதிகள் வந்துட்டு அந்த பார்டரில் வந்துட்டு கொல்லப்பட்டார்கள் அப்படின்றத சொல்கிறாங்க. இது என்ன என்ன பிரச்சனை, இதை வந்து எதுவுமே தெரியாமல் கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க. ஒரு அப்படியே ஒரு ஃப்ளோவாக சொல்லிடும். February 14 அன்னைக்கு காலையில் வந்து என்ன ஆகுதுன்னா, வந்துட்டு ஒரு தற்கொலைப்படி தாக்குதல் நடக்குது. யார் இருந்தால், ஜெய்ஷி முகமது அப்படின்ற ஒரு அமைப்பை சேர்ந்த ஒருத்தன் வந்துட்டு ஒரு செல்ஃப் சூசைட் மீன் சொல்லுவாங்க, மனித வெடிகுண்டு அப்படின்வாங்க இல்லையா, தன்னுடைய உடம்புல வந்துட்டு ஒரு 300 kg எக்ஸ்ப்ளோசிவ் வச்சுட்டு வந்துடுறான். வந்து வந்துட்டு இங்கே வந்து நம்முடைய வீரர்கள் சென்ற சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ் சென்ற வீரர்கள் சென்ற வாகனத்தின் மீது முன்னாடி வந்துட்டான். அங்கே பிளாஸ்ட் ஆயிடுது. அங்கே கிட்டத்தட்ட ஒரு 40 வீரர்கள் வந்துட்டு உடல் சிதறி பலியாகிறாங்க. அதில் தமிழகத்தை சேர்ந்த வீரர்களும் இருந்தாங்க அப்படின்றது ரொம்ப கவலைப்பட வேண்டிய விஷயமா இருந்துச்சு. அதே சமயம் ஒரு பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயமா இருந்துச்சு, நாட்டிற்காக உயிரை இழந்தார்கள் அப்படின்றது. சரி, இதுதான் அந்த பிரச்சனையாச்சு. ஸோ வந்து எல்லாரும் கேட்கிட்டது என்னென்னா, வந்துட்டு இப்படி வந்து ஒரு பாகிஸ்தான்லேருந்து ஒரு பெங்கால் தாக்குதல் நடந்திருக்கு, அதற்கான நீங்கள் வந்து தாக்குதலில் வந்துட்டு அதாவது வந்துட்டு சொல்லுது, அதற்கான படி வாங்குதலை வந்து கண்டிப்பாக இந்தியா மேற்கொண்டே ஆகணும், கண்டிப்பாக வந்துட்டு ஒரு பாகிஸ்தானுக்கு நல்ல பாடம் போடணும் அப்படின்றது மாதிரியாக உலக தலைவர்களிலிருந்து எல்லாருமோட கோரிக்கையாக இருந்துச்சு. என்னென்னா, வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு இதற்காக பதில் சொல்லியே ஆகணும் அப்படின்றதான அந்த கேள்வியாக இருந்துச்சு. அண்ட் எல்லோருடைய குரலாகவும் இருந்தது. இதற்காக வந்துட்டு பிரதமரும் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, வந்துட்டு நீங்கள் வந்துட்டு என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக ஃபுல் ஃப்ரீடம் வந்துட்டு ராணுவத்திற்கும் கொடுத்துருந்தாங்க. அவங்களும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க, பர்டிகுலர் டைம் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டாக 26 February அதாவது நேற்று என்ன ஆகுதுன்னா, காலை 3:30 அளவில் வந்துட்டு ஒரு 3 இடங்கள், முஷபராபாத் அண்ட் பாலக்கோட் அண்ட் அகோதி அப்படின்ற 3 இடங்களில் வந்துட்டு என்ன ஆகுதுன்னா, வந்துட்டு கிட்டத்தட்ட 1000 kg வெடிகுண்டுகள் வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு இறக்கப்படுகிறது. அங்கே வந்துட்டு ஒரு பெரிய பிளாஸ்ட் நடக்குது. கிட்டத்தட்ட 300 வீரர்கள் வந்துட்டு இறந்து போயிட்டதாக வந்துட்டு சொல்கிறாங்க. அந்த 3 அமைப்பினர், நான் முதல்ல சொன்ன அந்த 3 அமைப்பினர்களும் என்னென்ன அமைப்புன்னு சொல்லியிருந்தால், ஜெய்ஷி முகமது, லஷ்கர் இ தொய்பா, ஷிபுல் முஜாஹிதீன் அப்படின்ற 3 அமைப்பினர்கள் சார்ந்த வீரர்கள் கிட்டத்தட்ட வந்துட்டு அவங்க அந்த இவங்க இருப்பாங்க இல்லையா தீவிரவாதிகள் வந்து கிட்டத்தட்ட 300 பேர் வந்துட்டு இறந்து போயிட்டதாக வந்துட்டு சொல்கிறாங்க. இதுதான் நடந்த ஒரு விஷயமாக இருக்குது. அண்டு இப்போ ஒரு பெரிய மீட்டிங் வச்சுட்டு அது அஃபிஷியலாக ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணுற மாதிரி வந்துட்டு 300 பேர் சேர்த்து போயிட்டு இறந்து போயிட்டதாக அஃபிஷியல் ப்ரெஸ் ரிலீஸ் முடிச்சு போச்சு. ஸோ இது வந்துட்டு இதை உறுதி செய்த விதமாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பாகிஸ்தான் சைட்லேருந்து ட்விட்டர் பக்கத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆமாம் அது மாதிரி வந்துட்டு வந்தது உண்மை தான், இந்த 3 ஊர்களையும் வந்தது உண்மை தான் அப்படின்றத கரெக்டாக கண்டிப்பாக உறுதிப்படுத்திட்டாங்க. இவருடைய அந்த பாகிஸ்தானுடைய ஜென்ரல் இருப்பார் இல்லையா, ஆர்மி ஜென்ரல் இருந்துக்கிட்டு, அவர் பேர் வந்து ஆஷிஃப் கபூர் அப்படின்றவர். அவர் என்ன சொல்கிறாருன்னா, முஷபராபாத், பாலக்கோட், அகோதி இம்மூன்றுலையும் வந்துட்டு பிளாம் பிளாஸ்ட் ஆனது உண்மை, இராணுவ வீரர்கள் அத்துமீறினது உண்மை, இந்திய இராணுவ வீரர்கள் அத்துமீறி எல்லைக்குள் வந்தது உண்மை, ஆனால் ஒரு உயிர் சேதம் கூட ஏற்படவில்லை அப்படின்றதுக்கான கம்ப்ளீட்டாக ஆப்போசிட்டான ஒரு கருத்தை முன் வச்சுருக்காரு. எந்த உண்மை அப்படின்றது நமக்கு தெரிய வரல. நமக்கு வந்துட்டு இப்போது நம்ம சைடு சொன்னது தானே உண்மையாக இருக்கும். ஸோ ஃபைன் அப்படின்றதே வந்துட்டு ஒரு டச். இது போக என்ன ஆகுது அப்படின்னா, வந்துட்டு நம்மளுடைய அரசு சார்ந்த அவங்களுடைய அறிக்கை எப்படி இருக்குன்னா, வெளியுறவுத்துறை செயலாளர் வந்துட்டு விஜய் கோகலே அப்படின்றவர் இருந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, வந்துட்டு இதற்காக திடீர்னு இப்படி ஒரு ஸ்ட்ரைக் ஆரம்பிச்சிங்க, அனௌன்ஸ் பண்ணிங்க அப்படின்றப்போ என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி வந்து ஜெய்ஷி முகமது அப்படின்ற அமைப்பினர் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, இந்தியா ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டாங்க, இது மாதிரி பல தற்கொலைப்படை தாக்குதல் வந்துட்டு இருக்கலாம் அப்படின்றதையும் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு இது பண்ணியிருந்தோம், பல தற்கொலைப்படை தாக்குதல் இருக்கிறதா வந்துட்டு தெரிய வந்திருக்கு எங்களுக்கு, அண்ட் அது வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு நடக்க போகுதுன்றது தெரிய வந்துச்சு. ஸோ வந்துட்டு அந்த அவங்களுடைய தலைவர்கள் பயிற்சியாளர்கள்லாம் ஒரு இடத்துல ஒன்று கூடுறது மாதிரியான விஷயம் வந்துட்டு எங்களுக்கு உளவாளிகள் மூலமாக தெரிய வந்தது. ஸோ நாங்கள் வந்து கரெக்டாக இதுதான் டைம்னு ஃபிக்ஸ் பண்ணி அடித்து எல்லாரையும் தகர்த்திட்டோம் அப்படின்றத அவங்க வந்துட்டு அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அவங்க சார்ந்து இன்னொரு விஷயம் தெரிய வருது, இது வந்துட்டு அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணல என்னென்னா, இதற்காக பாகிஸ்தானும் சில பதிலடிகள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறதாகவும், பாகிஸ்தான் வந்துட்டு F-16 அப்படின்ற வந்துட்டு ஒரு எப்படி சொல்கிறது விமானப்படை மூலமாக வந்ததாகவும், நம்மளுடைய மிராஜ் 2000 அப்படின்ற விமானப்படை தாக்குப்பிடிக்க முடியாமல் திரும்பி போனதாகவும் கருத்தில் கொள்ளப்படுது. அப்புறம் வந்து ஆளில்லா விமானம் ஒன்று வந்ததாகவும், அதை இந்திய இராணுவ படைகளை சுற்றுப்பட்டதாகவும் அந்த நியூஸுகள் சொல்லப்படுது. இது எந்த தூரம் உண்மை அப்படின்றதும் எனக்கு தெரியல. அண்டு நடந்த விஷயம் என்னென்னா, இந்திய சார்பாக சொல்லப்படுறது இந்த மாதிரி 300 பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டனர் அப்படின்றத சொல்கிறாங்க. பாகிஸ்தான் சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா,
எந்த உயிர் சேதமும் இல்லை அப்படின்றது இதை நம்ம தான் பகுத்து அனலைஸ் பண்ணிக்கணும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டென் டேக் கேர், ஷேங் ஆஃப் ஐ.